ஹாய், இன்னைக்கு ஒரு அர்பன் ஸ்டோரிஸ பார்க்கலாம். இது கொரியால நடந்த ஒரு மெசேஜ் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீயூன்னு ரெண்டு பொண்ணுங்க சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருக்கனால ரெண்டு பேரும் செம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போகுது. கீயோட அப்பா கீக்கு ஒரு கிஃப்ட் தராரு. அந்த கிஃப்ட் என்னன்னா ஒரு செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கீயோட அப்பா சில அட்வைஸும் போடுறாரு, கண்டிஷனை சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்னா, கீ வந்து எப்பயுமே சோசியல் மீடியா ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் தன்னோட பர்சனல்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு கீயும் சோசியல் மீடியா ஆப்ஸை யூஸ் பண்ணாமல் அவ பாட்டுக்கு இருக்கா. இந்த மாதிரி கீயோட அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துற என் கிட்ட சொல்கிறா. ஏன்னா கீயும் என்னும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கனால ரெண்டு பேரும் யாருக்கிட்டையும் மறைச்சிக்க மாட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கனால கீ எந்த ஒரு விஷயம்னாலும் என் கிட்ட சொல்லுவா, என்னும் அதே போல கீ கிட்ட சொல்லுவா. ஸோ இதனால கீ சொல்றா அவளுக்கு அவங்க அப்பாவை ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, இந்த ஃபோனில் சோசியல் மீடியா ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னே அதுக்கு என் வந்து சூப்பர் ரீ, அதே போல நீயும் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க, கொஞ்ச நாள் போகுது, 12th வராங்க. இவங்க ரெண்டு பேரும் 12th வந்ததுக்கு அப்புறம் கீயோட அப்பா கீ கிட்ட பேசுறாரு, இது வரைக்கும் நீ ஃபோன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம், இதுக்கு மேல உன் இஷ்டத்துக்கு நீ யூஸ் பண்ணு, ஆனா உன் பர்சனல்ஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. கீ சந்தோஷத்தோட என் கிட்ட சொல்றா, என்னும் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் கீயும் என்னும் மெசேஜ்ல சாட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ என் வந்து கீ கிட்ட ஒரு பையனை பத்தி பேசுறா. அந்த பையன் அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு அழகான பையன், அவன் பேரு சிங்குவா. சிங்குவா என் கிட்ட மெசேஜ் பண்ணிருக்கான். இதை உடனே என் வந்து கீ கிட்ட சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அப்போ என் வந்து கீ கிட்ட சிங்குவா உன்னோட நம்பர் கேட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட கீ ரொம்ப யோசிக்கிறா. அப்படி யோசிக்க போற அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது, ஒரு நியூ பர்சன் கிட்ட தன்னை பத்தி எதுவுமே சொல்லிக்க கூடாதுன்னு சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிறா. அப்பதான் அவ யோசிக்கிறா, அது புது பர்சன் கிட்ட தானே, இவன் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற நம்ம கிளாஸ் பையன் தானே, சோ கொடுத்தா தப்பு இல்லன்ட்டு அக்செப்ட் பண்ணி அவன் நம்பரை கொடுக்க சொல்றான். என் கிட்ட கீயோட நம்பர் வாங்கின பிறகு சிங்குவா மெசேஜ் பண்றான். மெசேஜ் பண்ண போது கீ கவனிக்கல, அவர் தூங்க போறா. அடுத்த நாள் காலையில தான் சிங்குவா மெசேஜ் பண்றத பாக்கறா. அதுக்கப்புறம் அவளும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க போது சிங்குவா சொல்றான், உங்ககிட்ட பேசதான் நான் என்கிட்ட நம்பர் வாங்கினேன், நான் அதனால்தான் அவகிட்ட பேசவும் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல போது சிங்குவானை பத்தி என்கிட்ட கீ சொல்றான். இதெல்லாம் கேட்ட என் அடப்பாவி இதுக்காக தான் என்கிட்ட பேசினானா அப்படின்னு கீ கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் கீ வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்கறா என்கிட்ட. அதுக்கு என் வந்து என்ன சொல்றான்னா, நல்ல பையன் தானே, நீ பேசு, உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே கீயும் அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் வருது, ஆனா யாருமே வெளியில சொல்லிக்கல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிங்குவா கீ கிட்ட நம்ம தனியா பேசணும், நீ நேரமா கிளாஸுக்கு வா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டை மட்டும் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துறாரு, அவகிட்ட எதுவுமே சொல்லாருன்னு சொல்றா. இருந்தாலுமே கீயும் என்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனனால அவகிட்ட வந்து இவ சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டே என், நீ போய் தாராளமா பேசு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நல்ல பையன் போய் பேசுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அதே போல சிங்குவா பாக்க கீ காலங்காலத்துல நேரமா வரா, ஆனா சிங்குவா ஸ்கூலுக்கு வரவே இல்ல. அன்னைக்கு சம கடுப்புல கீ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு சிங்குவாக்கு கால் பண்றா, மொபைல் சுவிச் ஆஃப். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றா. அந்த மெசேஜுக்கு சிங்குவா அடுத்த நாள் மெசேஜ் பண்றான். அப்போ கீ வந்து சிங்குவா கிட்ட ஏன் வரல, எதனால வரலன்னு கேட்கும் போது அதுக்கு அவனுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீ சிங்குவா கிட்ட நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் சிங்குவா அவளை டேட்டிங் கூப்பிடறான். டேட்டிங் கூப்பிட்டோடனே கீ ரொம்ப யோசிக்கிறா. யோசிச்ச உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி கீ சொல்றா. கீ சொன்னதை கேட்ட என், இதெல்லாம் வேணாம், நீ வீட்லயே இருன்னு சொன்ன உடனே கீயும் சரின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்கா. அதுக்கப்புறம் என் மறுபடியும் ஃபோன் பண்ணி கீ கிட்ட பேசுறா. கீ கிட்ட பேசும்போது இவன் நம்ம பையன் தானே, நல்ல பையன், நீ போயிட்டு வா, எந்த ஒரு தப்பு இருக்காது, நீ தைரியமா போ அப்படின்னு சொல்ல போது கீயும் ரொம்ப சந்தோஷமா சிங்குவானாவோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றா. அப்போதான் அவன் யோசிக்கிறா, அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெளியில போயிருவாங்கன்ட்டு அந்த நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு சிங்குவா கிட்ட டேட்டா சொல்றான். ஆனா சிங்குவா என்ன சொல்றான்னா, நம்ம வெளியில எங்கேயும் போவேனா, உங்க அப்பா அம்மா தான் நாளைக்கு வெளில போயிருவாங்களே, நீ அந்த டைம் மட்டும் சொல்லு, நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கீ வந்து என் கிட்ட சொல்றான். அப்போ என் வந்து கீ கிட்ட அவன் வரப்போ நீ மட்டும் தனியா இருக்க வேணாம், நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு கீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவளை வர சொல்றான். இந்த பக்கம் சிங்குவானவையும் வீட்டுக்கு வர சொல்லிடுறா. அப்படி வீட்டுக்கு வர சொல்ல போது சிங்குவானா, எனக்கு தான் உன் அட்ரஸ் தெரியாதே, உன் அட்ரஸ் அனுப்பு, நாங்க வரேன் அப்படின்னு சொன்னோடனே சிங்குவானாக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டாரா. அடுத்த நாள் காலையில கீயோட அப்பா அம்மா வெளியில போறாங்க. வெளியில போன அடுத்த செகண்டே என்னும் வீட்டுக்கு வரா. என் வீட்டுக்கு வந்த ஒரு ஹாஃப் அன் அவர் டிவி பாக்குறாங்க. அப்ப டிவி பார்க்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்ப என் போய் கதவு திறக்கலான்னு போறா. அப்ப கரெக்டா டிவில ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. அந்த ஃபிளாஷ் நியூஸ பார்த்த கீ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த நியூஸ்ல ஒரு ஃபேமிலியை சேர்ந்த மூணு பேரை சைக்கோ கில்லர் கொலை பண்ணி அவங்கள மூணு நாள் ஆச்சுன்னு தெரிய வருது. இந்த கொலை பண்ண குடும்பம் யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, சிங்குவானோட குடும்பம். அதுல சிங்குவாவும் இறந்து கிடக்குறான்.
இதை பார்த்து சாக்கான கீ அப்பதான் யோசிச்சு பாக்குறான். அப்ப நம்ம கிட்ட பேசினது யாருன்னு யோசிக்க போதுதான் தெரிய வருது, அது வேற யாரும் இல்ல, இந்த சைக்கோ கில்லர் தான். அப்போ கீ என்கிட்ட டோரை ஓபன் பண்ணாதான் சத்தமா சொல்லும் போது ஜஸ்ட் மிஸ் அவ டோரை ஓபன் பண்ணிட்டான். டோர் ஓபன் பண்ண அடுத்த செகண்டே அந்த சைக்கோ கில்லர் தான் கையில வச்சிருக்கக்கூடிய பெரிய கத்தியை வச்சு என்னோட வயிற்றுலயே குத்துறான். அப்போ என் சத்தமா கத்திக்கிட்டு கீ நீங்க வராத, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த சைக்கோ கில்லர் மேலே ஏறி கீய பார்க்க வந்துட்டு இருக்கான். அப்போ கீ வேகமா மேல ஓடி போய் அவளோட ரூம லாக் பண்ணிட்டு அங்க ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அழுந்துகிட்டே இருக்க போது போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்க சைக்கோ கில்லர் எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான், என்ன பேரை வந்து காப்பாத்தங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்போ போலீஸும் எதுக்கும் நீங்க பயப்பட வேணாம், உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க. போலீஸும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா போலீஸ் வரதுக்கு முன்னாடியே கீயோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீட்டோட டோர் ஓபன்ல இருக்கு. வீட்டை திறந்து போட்டு கீ என்ன பண்ணிட்டு இருக்கானு கீனு கூப்பிட போதுதான் அவங்க கீழே பாக்குறாங்க. கீழே பாக்கும்போதுதான் அங்க என் இறந்து கிடக்குறா. இதை பார்த்த கீயோட பேரண்ட்ஸ் கீ கின்னாச்சுன்னு கீனு கூப்பிட்டுட்டே மேல போறாங்க. அப்படி மேல போக போதுதான் அந்த சைக்கோ கில்லர் கீயோட ரூமுக்குள்ள இருக்கிறது தெரிய வருது. கீயோட அப்பா உள்ள போயிட்டு இருக்க போது அந்த சைக்கோ கில்லர் தன் கையில வச்சிருக்கக்கூடிய கத்தியை வச்சு அவங்க அப்பாவே குத்தறான். இத பார்த்த கீயோட அம்மா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்களே கொலை பண்ணலான்னு போறான். அப்போ கீ வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பொருள வச்சு அவளை தாக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சைக்கோ கில்லர் அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டாரான். அப்புறம் அவன் கையில இருக்க கத்தியை வச்சு கீயை கொலை பண்ண போறான். அந்த டைம்ல கீயோட அம்மா அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பியை வச்சு அந்த சைக்கோ கில்லரோட மண்டையிலேயே அடிச்சுறாங்க. அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். போலீஸ் அங்க கரெக்டா வராங்க. வந்து பாக்கும்போது அந்த வாசல்லயே என் வந்து இறந்து கிடக்குறா. அது மட்டும் இல்லாம அவங்க மேல பண்ணு பாக்கும்போது கீயோட அப்பா ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்குறாரு. அது இல்லாம பக்கத்துல சைக்கோ கில்லரும் அங்க படுத்து கிடக்குறான். இதெல்லாம் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது நடந்தது எல்லாமே கீ சொல்றா. கீயோட அப்பாவையும் அந்த சைக்கோ கில்லரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரையுமே காப்பாத்துறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கில்லரை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ கீயோட அப்பா கீ கிட்ட சொல்றாரு, நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோ நீ அது பண்ணனால்தான் இப்போ உன் கூட பழகின உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான என் இறந்து போக முக்கியமான காரணமா இருந்துச்சு. நம்மளோட பர்சனல்ஸை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது, அதுவும் தெரியாதவங்க கிட்ட. அதனால தான் உன்னோட இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி போலவே நம்மளோட பர்சனல்ஸை நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதுவும் குறிப்பா புதுசா பழகக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட என்னைக்குமே சொல்லக்கூடாது. அது இல்லாம சோசியல் மீடியாலயும் நம்மளோட பர்சனல்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது நான் உங்க மிஸ்டர் சைலன்ட் ஸ்பீக்கர்.